ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் ஆடாம 132 வருஷம் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் வரலாற்றுல டைரக்டா இன்டர்நேஷனல் டீம் கார்டுன ஒரு பிளேயரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல 3 தடவையும் ஒரு டெஸ்ட்ல 2 இன்னிங்ஸ்லயும் செஞ்சுரி அடிச்சு ரெக்கார்ட் கிரியேட் பண்ண பிளேயரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐபிஎல் கிரிக்கெட்ல அதிக முறை ஆரஞ்சு கேப் வாங்கினவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரே வருஷத்துல 7 ஒன்டேல செஞ்சுரி அடிச்ச ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தொடர்ந்து 2 முறை ஆஸ்திரேலியாவில கொடுக்கப்படுற உயரிய விருதான ஆலன் பார்டர் மெடல வாங்கினவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாதனைகளையும் சர்ச்சைகளையும் சம அளவுல சந்திச்சுட்டு வர டேவிட் வார்னரை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். 1986 வருஷம் சிட்னியில பிறந்தாரு டேவிட் வார்னர். அவரோட 13 வயசுல கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிருக்காரு. ஆரம்ப காலத்துல வார்னர் விளையாடுறத பார்த்து அவரோட கோச் லெப்ட் ஹேண்ட்ல இருந்து ரைட் ஹேண்ட் பேட்டிங்க்கு மாத்த சொல்லிருக்காரு. ஏன்னா அவர் தொடர்ந்து பந்த ஏர்ல தூக்கி அடிச்சுக்கிட்டே இருந்ததால அந்த ஏற்பாட செஞ்சாரு. ஆனா வார்னரோட அம்மா தொடர்ந்து லெப்ட் ஹேண்ட்ல ஆட சொல்லி உற்சாகப்படுத்திருக்காங்க. வார்னர் தொடர்ந்து அதிரடியா ஆட தன்னோட 15 வயசுல கிளப் கிரிக்கெட்ல அதிக ஸ்கோர் எடுத்தவரா வந்து அதை தொடர்ந்து ஆஸ்திரேலியாவோட அண்டர் 19 டீம்ல செலக்ட் ஆகி ஸ்ரீலங்கா போய் மேட்ச் ஆடி அதை வச்சு தன்னோட ஸ்டேட் டீம்ல செலக்ட் ஆனாரு. 2008 வார்னர் நியூ சவுத் சேல்ஸ் டீம் கூட ஒன் டே மேட்ச்ல 165 ரன் அடிக்கிறாரு. அதை தொடர்ந்து ஹோபார்ட் டீம் கூட 54 பந்துல 97 ரன்கள் அடிக்க எல்லோரோட கவனமும் அவர் பக்கம் தாங்க திரும்பிச்சு. 2009 ஆஸ்திரேலியா டீம்ல கில்கிறிஸ்ட் மேத்யூ ஹேடன் ரிட்டையர்ட் ஆகி இருந்த டைம் T20 மேட்ச்ல யார ஓபனரா இறக்கலாம்னு செலக்டர்ஸ் யோசிச்சுட்டு இருந்தப்ப வார்னரை இறக்குனா என்னன்னு ஐடியா தோணிருக்கு. வார்னர் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கிளாஸ்னு அழைக்கப்படுற டொமஸ்டிக் டெஸ்ட் மேட்சஸ்ல விளையாண்ட பிளேயர் கூட இல்ல. காலம் காலமா அது மூலமா தான் செலக்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. பட் இந்த முறைய எப்படி மாத்துறதுன்னு ரொம்பவே யோசிச்சிருக்காங்க. வரலாற்றுல தற்செயலா எடுக்கிற முடிவுகள் பல எதிர்பாராத விளைவுகளை கொடுக்கும்ன்றதுக்கு வார்னரோட அறிமுகம் ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். 132 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு வந்த இந்த நடைமுறைய உடைச்சு T20 மேட்ச் தான நமக்கும் ஒரு புது ஆள் தேவைப்படுது, சும்மா இவரை ட்ரை பண்ணி பாப்போமேனு வார்னரை எடுத்தாங்க. வார்னர் தன்னோட முதல் மேட்ச்ல ஓபனரா அறிமுகம் ஆறாரு. யாருக்கும் எந்த விதமான பெரிய எதிர்பார்ப்பும் இல்ல. ஆனா அடுத்த 1 மணி நேரத்துல மொத்த கிரிக்கெட் உலகத்தையும் யாரா இந்த பையன் அப்படின்னு திரும்பி பார்க்க வச்சாரு. கஷ்டமான சவுத் ஆப்பிரிக்கா பவுலிங்ல 43 பந்துகள்ல 7-4-6 அடிச்சு செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் 50 இன் T20 ஹிஸ்டரி அப்படின்னு ஒரு பெரிய சாதனைய படைச்சாரு. ஆள் பார்க்கதான் குள்ளோம், ஆனா அடிக்கிற அடி ஒன்னும் அணைய உடச்சிட்டு வர வெள்ளம் மாதிரி அவ்வளோ ஃபோர்ஸா வேகமா வெளிவரும். அவரோட அதிரடி கேம்னாலேயே ரொம்பவே ஃபேமஸ் ஆனாரு, அதுவும் ரொம்ப ஷார்ட் டைம்ல. வார்னர் இவரோட அதிரடி ஆட்டத்தை பார்த்து ஐபிஎல் டெல்லி டேர்டெவில்ஸ் டீம் இவரை 2009 சீசன்ல செலக்ட் பண்ணாங்க. ஷேவாக் கூட சேர்ந்து ஓபனிங் ஆடினவரு எப்படி பவர்ஃபுல் இன்னிங்ஸ் ஆடணும்னு ஷேவாக் கிட்ட இருந்து கத்துக்கிட்டாரு. ஷேவாக் வார்னருக்கு நிறைய அட்வைஸ்களையும் ஐடியாக்களையும் கொடுத்திருக்காரு. வார்னருக்கு முதல்ல நம்ம ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் பிளேயர் ஆவோம் அப்படின்ற நம்பிக்கைலாம் இல்ல. ஆனா அத ஷேவாக் மாத்தினாரு. அவருக்குள்ள இருக்கிற திறமைய கண்டுபிடிச்சு ஷேவாக் நீ கூடிய சீக்கிரம் உன் டீமுக்காக டெஸ்ட் கிரிக்கெட்ல ஆட போற, அங்க போயும் உன் அதிரடி ஆட்டத்தை மாத்தாத, அங்க போயும் இதே மாதிரி நீ ஆடு, கண்டிப்பா பல உயரங்களை அடைவன்னு சொல்லிருக்காரு. 2009-2011 ஒன் டே மற்றும் 20 ஓவர்ஸ் கிரிக்கெட் ஆடிட்டு வந்தவருக்கு 2011 எண்ட்ல நியூசிலாந்துக்கு எதிரான போட்டியில டெஸ்ட் கிரிக்கெட்ல ஆடுறதுக்கான அறிமுகம் கிடைச்சது. அறிமுகமான 2வது டெஸ்ட் போட்டியிலேயே செஞ்சுரி அடிச்சு அசத்தினாரு வார்னர். 2012 ஜான்வரி வார்னரோட 5வது டெஸ்ட் மேட்ச் அது. இந்தியா விளையாடுறதுக்காக ஆஸ்திரேலியா போயிருந்தாங்க. இந்தியா முதல் இன்னிங்ஸ்ல 170 ரன்கள் அடிச்சு ஆல் அவுட் ஆக முதல் நாள் முடிய ஒரு செஷன் பாக்கி இருந்துச்சு. 25-28 ஓவர்கள் போடணும். அந்த செஷன்ல ஆஸ்திரேலியா 50-60 ரன்கள் எடுப்பாங்கன்னு எல்லாருமே நினைச்சுட்டு இருந்தாங்க. ஆனா வார்னர் சரித்திரத்தை மாத்தி எழுத களம் இறங்கினாரு. இந்தியாவோட அனைத்து பவுலர்களையும் வெளு வெளுன்னு வெளுக்க ஆரம்பிச்சாரு. ஒருத்தரை கூட விட்டு வைக்கல. 69 பந்துல செஞ்சுரி அடிச்சு 4th ஃபாஸ்டஸ்ட் டெஸ்ட் செஞ்சுரி இன் டெஸ்ட் கிரிக்கெட் அப்படின்ற இன்னொரு சாதனையும் படைச்சாரு. ஒரே செஷன்ல செஞ்சுரி அடிச்ச பிளேயர் அப்படின்ற பெருமையும் பெற்றாரு. தன்னோட குரு ஷேவாக் தனக்கு போதிச்சத இந்தியா கிட்டயே செஞ்சு காட்டினாரு. வழக்கமா ஷேவாக் ஒரு செஷன்லயே செஞ்சுரி அடிக்க கூடிய ஆள், அத வார்னர் அப்படியே அவர்கிட்ட இருந்து காப்பி பண்ணி செயல்படுத்தினாரு. 151 பந்துல 180 ரன்கள் அடிச்சு அந்த மேட்ச ஜெயிச்சு கொடுத்திருப்பாரு.
அதே வருஷம் மார்ச் மாசம் நடந்த சிபி ஒன் டே சீரீஸ்ல தன்னோட முதல் ஒன் டே செஞ்சுரிய அடிச்சாரு. அந்த சீரீஸ்ல 311 ரன்கள் அடிச்சு 32 வருஷங்களுக்கு பிறகு ட்ரை சீரீஸ்ல அதிகமான ரன் அடிச்ச பேட்ஸ்மேன் அப்படின்ற பெருமையை பெற்றாரு. அதுக்கப்புறமா வார்னர் கடகடன்னு வெற்றி படிக்கட்டுகள்ல ஏறி போய்கிட்டே இருந்தாரு. யாருமே நினைச்சு பார்க்க முடியாத உயரத்தை அடைஞ்சாரு. பல சாதனைகளையும் படைச்சாரு. சாதனைகளை மட்டுமா, பல சதங்களையும் குவிச்சாரு. வார்னர் அதிரடி லெப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் மட்டும் கிடையாது, ரொம்பவே ஸ்மார்ட்டான ஸ்விட்ச் ஹிட் பேட்ஸ்மேனும் கூட. பல போட்டிகள்ல லெப்ட் ஹேண்ட் பேட்டிங் ஸ்டைல டக்குன்னு ரைட் ஹேண்ட் ஸ்டைலுக்கு மாத்தி ஸ்பின் பவுலர்களோட பந்துகள்ல சிக்ஸ் அடிப்பாரு. 2015 நடந்த உலக கோப்பை போட்டியில ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான போட்டியில 178 ரன்கள் அடிச்சு சம்பையா கலக்கிருப்பாரு. 2017 பாகிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில முதல் நாள்ல மட்டும் லன்ச் செஷன் போறதுக்கு முன்னாடியே செஞ்சுரியா அடிச்சிருப்பாரு. வார்னர் எந்த அளவுக்கு பேட்டிங்ல சாதிச்சாரோ அதே அளவுக்கு சர்ச்சைகள்லயும் சிக்கினாரு. 2013 சாம்பியன்ஸ் டிராபி போட்டி அப்ப நைட் பார்ல இங்கிலாந்து வீரர் ஜோ ரூட்ட தாக்குனது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்துச்சு. இதனால வார்னர் சஸ்பெண்டும் செய்யப்பட்டாரு. 2015 வருஷம் ஒரு நாள் போட்டி அப்ப ரோஹித் சர்மாவை இந்தியில பேசாம இங்கிலீஷ்ல பேசுன்னு சண்டை போட்டிருப்பாரு. 2018 டி காக் மோசமா பேச கோபத்துல வார்னர் அவரை அடிக்க பாஞ்சிடுவாரு. சக வீரர்கள் தடுத்தாலும் ICCC அபராதம் இதுக்காக விதிச்சிருந்தாங்க. இந்த சர்ச்சையெல்லாம் ஒண்ணுமே இல்லன்ற அளவுக்கு அடுத்து ஒரு சர்ச்சை நடந்துச்சு. வார்னரோட கிரிக்கெட் வாழ்க்கையவே முடிவுக்கு கொண்டு வர இருந்த சர்ச்சை தாங்க அது. ஆஸ்திரேலியா கிரிக்கெட்கே கரும்புள்ளியா மாறின சர்ச்சை அப்படின்னு கூட சொல்லலாம். 2018 சவுத் ஆப்பிரிக்காவுக்கு 4 டெஸ்ட் போட்டி கொண்ட தொடர்ல விளையாட போனாங்க ஆஸ்திரேலியா. முதல் போட்டியில ஜெயிச்சாலும் 2வது போட்டியில தோத்து போனாங்க. 3வது டெஸ்ட் போட்டியில எப்படியாவது வின் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச வார்னர் தன்னோட சக ஓபனரான பான்கிராஃப்ட பால் டெம்பரிங் பண்ண சொல்ல அது வீடியோவுல தெளிவா பதிவாயிடுச்சு. அந்த வீடியோவை மறுபடியும் ஒளிபரப்பி குற்றச்சாட்டுகளை கூறின மீடியாவுக்கு ஆமா நாங்க தவறு செஞ்சோம்னு சொல்லி அதிர்ச்சி அளிச்சாரு கேப்டன் ஸ்மித். ஆஸ்திரேலியா உடனடியா வார்னர், ஸ்மித் அண்ட் பான்கிராஃப்ட் இந்த 3 பிளேயரையும் ஒரு வருஷத்துக்கு எல்லா வகையான போட்டிகள்ல இருந்தும் தடை செஞ்சாங்க. கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டன் பதவி ஸ்மித்துக்கும் வார்னருக்கும் பறி போயிருந்துச்சு. வார்னர் சில நாட்கள் கழிச்சு அழுதுகிட்டே பேட்டி கொடுத்தாரு. நான் மிகப்பெரிய தவற செஞ்சிட்டேன், நான் திரும்பவும் ஆஸ்திரேலியாவுக்காக ஆடுவேனான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு உருக்கமா சொல்லி அந்த பேட்டியில ரொம்பவே அழுதாரு. இவங்க செஞ்ச அந்த பால் டெம்பரிங் செயல ஆஸ்திரேலியன் பிரதமரே கண்டிச்சாரு. அந்த அளவுக்கு ஆஸ்திரேலியன் டீம்கே ஒரு மிகப்பெரிய அவமானத்தை தேடி தந்த சர்ச்சை தாங்க அது. ஸ்பான்சர்ஸும் வார்னர் கிட்ட இருந்து விலகி போனாங்க. ரொம்ப நாளா ஸ்பான்சர் பண்ணிட்டு வந்த எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் கூட அவங்களோட ஸ்பான்சர்ஷிப்பை வாபஸ் வாங்கிட்டாங்க. பேட் கம்பெனியான கிரே நிக்கோலஸும் அவங்களோட ஸ்பான்சரை வாபஸ் வாங்கிட்டாங்க. அவமானத்துக்கு மேல ரொம்ப அவமானம், உடஞ்சே போயிட்டாரு வார்னர். தவறுகள்ல இருந்து பாடத்தை கத்துக்கிட்டாரு. அடுத்ததான் என்ன செய்யணும் அப்படின்னு யோசிச்சவரு திரும்பவும் தன்னோட முழு கவனத்தையும் கிரிக்கெட் பக்கம் திருப்பினாரு. தொடர்ந்து பிராக்டிஸ் செஞ்சுகிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் அவரோட தடை முடிஞ்சு IPL ஆட ஆரம்பிச்சவரு வெறித்தனமா ஆடினாரு. முதல் போட்டியில 53 பந்துகள்ல 85 ரன்கள் எடுத்தாரு. அடுத்த போட்டியில செஞ்சுரி அடிச்சு உலக கிரிக்கெட் நாடுகளுக்கு தகவல் அனுப்பினாரு. இந்த ஒரு வருஷம் தடை என்னோட ஃபார்ம ஒன்னும் செய்யல, பாத்தீங்களா நான் இன்னும் செம்ம ஃபார்ம்ல தான் இருக்கேன் அப்படின்னு அந்த சீரீஸ்ல அவர் நிரூபிச்சாரு. இன்னும் சொல்ல போனா அந்த சீரீஸ்ல கிட்டத்தட்ட 692 ரன்னை எடுத்து ஆரஞ்சு கேப்ப தட்டிட்டு போனாரு. 2019 வேர்ல்ட் கப் அப்ப பேய் ஆட்டம் ஆடினாரு. பல செஞ்சுரிஸ் அடிச்சு 647 ரன்கள் எடுத்து அதிக ரன்கள் எடுத்தவர் வரிசையில 2வது இடத்தை பிடிச்சாரு வார்னர். திரும்பவும் டாப் கியர்ல ஏறினவருக்கு ஆஷஸ் சீரீஸ் பயங்கரமான சறுக்களை கொடுத்துச்சு. இங்கிலாந்து பவுலர் ஸ்டூவர்ட் பிராட் இவரை சொல்லி வச்சு அவுட் ஆக்குனாரு. அந்த சீரீஸ் முழுக்க பயங்கரமான கேலி கிண்டல்களை சந்திச்சாரு வார்னர். 10 இன்னிங்ஸ்ல விளையாடிட்டு வெறும் 95 ரன்கள் மட்டும் தாங்க எடுத்தாரு வார்னர். அவ்வளவுதான், காலி ஆயிட்டாரு. அவரை இனிமே தூக்கி போட்டுட்டு வேற ஒரு பிளேயரை தான் தேடணும் அப்படின்னு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கீழே விழுந்தா மொத்தமா விழுற யானை இல்ல வார்னர். திரும்பவும் விழுந்த வேகத்துல வேகமா எழுந்து ஓடுற பந்தய குதிரை அப்படின்றத அடுத்து வந்த ஆஸ்திரேலியா சீசன்ல நிரூபிச்சாரு. ஸ்ரீலங்கா கூட நடந்த ஃபர்ஸ்ட் T20 போட்டியில 100 ரன்களை எடுத்திருந்தாரு. அடுத்தடுத்து போட்டிகள்ல 2 அரை சதங்களை அடிச்சு தொடர் நாயகன் விருத தட்டிட்டு போனாரு. சரி, ஒயிட் பால் கிரிக்கெட்ல தான் நல்லா ஆடுறாரு, டெஸ்ட் கிரிக்கெட்ல தான் சறுக்குறாருன்னு நினைச்சவங்களுக்கு பேரிடிய பரிசா கொடுத்தாரு. எஸ்,
பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில 335 ரன்கள் அடிச்சு அதிக ரன் அடிச்ச இரண்டாவது ஆஸ்திரேலியன் வீரர் அப்படிங்கற பெருமையை பெற்றாரு. வார்னர் ஐபிஎல் போட்டிகள்ல கில்லி 2014ல இருந்து தொடர்ந்து 500 ரன்களுக்கு மேல எல்லா சீசன்லயும் அடிச்சிருப்பாரு. அதுவும் 2016ல 848 ரன்களை குவிச்சு ஐபிஎல் வரலாற்றுல ஒரே சீசன்ல அதிகமான ரன் எடுத்த இரண்டாவது வீரர் அப்படிங்கற பெருமையை பெற்றாரு. 2016 மற்றும் 2017 ஐபிஎல் போட்டிகள்ல கேப்டனா செயல்பட்டாரு. 2016 ஆம் வருஷம் கப் அடிச்சு கொடுத்திருப்பாரு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமுக்கு. அந்த அளவுக்கு சரியான ஃபார்ம்ல இருந்தாரு வார்னர். கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் வார்னர் என்னைக்குமே பந்தய குதிரை தான். அவர் தொடர்ந்து ஓடிக்கிட்டே தாங்க இருப்பாரு.